ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னினே செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பஜ்ஜி மிளகாய் இருக்குல்ல, அந்த பஜ்ஜி மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம், ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் பஜ்ஜி மிளகாய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. இந்த பஜ்ஜி மிளகாய்க்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது, அதனால 4 பஜ்ஜி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக இதை வந்து கடாயில் சேர்த்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க உளுந்தப்பருப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லே வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதை திருத்தி விடுறதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன். முன்னாடியே என் பையன் அழுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு போயிட்டேன். உளுந்தப்பருப்பு ரொம்ப ஓரளவு கருகி போச்சு. அதை தூக்கி போட்டு திருப்பி வந்து வறுத்து அதை வந்து செஞ்சேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த தப்பை நீ பண்ணிடாதீங்க. உளுந்தம்பருப்பு வறுக்கும் போது அடுப்பு பக்கத்திலே நின்று மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தான் 2 பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு போட்டு நான் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பஜ்ஜி மிளகாய் போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எடுத்து வச்சுருக்க பஜ்ஜி மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட். அடுத்ததான் அந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு, அதாவது 1/2 முடி தேங்காய் அளவு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக எல்லாம் நல்லா வதங்க விடுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. சில பஜ்ஜி மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கும், சில பஜ்ஜி மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து துவையல் ரெடி பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் அது ரொம்ப காரமாக போச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய சட்னியும் ரொம்ப காரமாக போயிடும். அதனால் கொஞ்சம் காரம் பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் போல் சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா திக்காகவே அரைச்சிக்கோங்க. சூப்பரான பஜ்ஜி மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து இதில் தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அடுத்ததாக 1 டீஸ்பூன் போல் கடுகுழுந்த பருப்பு போட்டு நல்லா கடுகுழுந்த பருப்பு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இதோட சேர்த்து ஒரு வரமிளகாவை மேலே உள்ள காம்பை பிச்சு போட்டுட்டு அதையும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது மாதிரி தாளிப்பு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பரான பஜ்ஜி மிளகாய் சட்னியில் இந்த தாளிப்பை ஊற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான, அதே நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த பஜ்ஜி மிளகாய் சட்னி ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.